ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பிலுள்ள கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் காலை நடைபெற்றது விமானப்படையினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள தங்களது காணியை விடுவிக்குமாறு கோரி கேபா பிளவு பிறவு குடியிருப்பு மக்கள் இருபத்தி இரண்டாவது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் படையினரால் வசப்படுத்தப்பட்டிருக்கும் பத்தொன்பது ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு புது குடியிருப்பிலும் மக்கள் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு பல்வேறு பகுதிகளில் பல்கலைக்கழக மாணவர்களும் பிரதேச மக்களும் ஆதரவு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதியமைச்சர் சாந்த பண்டார கருத்து தெரிவித்தார் ராணுவ முகாம்களை வடக்கிலிருந்து அகற்றினால் என்ன நடக்கும் அங்கு பல்வேறு சம்பவங்கள் இடம்பெறும் வடக்கு மட்டுமல்ல தெற்கு மக்கள் அதே போல நாட்டிலுள்ள அனைத்து மக்களினதும் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடாது மற்றும் அகற்றப்பட வேண்டும் என்ற பகுதிகளில் இதுவரை முகாம்கள் அகற்றப்பட்டுவிட்டன பனாகுட மற்றும் குருநாகல் போயகனவெஹர ஆகிய ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என்று எங்களாலும் கூற முடியும் தானே எனவே தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிங்களம் தமிழ் முஸ்லிம் ஆகிய பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் மாறாக இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் என்போரை தூண்டிவிட்டு தங்களது நோக்கங்களை நிறைவேற்றுக் சிலர் முயற்சிக்கின்றனர் இதற்கு நாட்டின் தலைவர் வகையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்